இந்த வீடியோவில் நம்ம மாடியூல்ஸ் பைத்தான்லாம் சில மாடியூல்ஸ் தான் இருக்குது. அந்த மாடியூல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க விஷுவல் ஸ்டூடியோ கூட ஓப்பன் பண்ணிடலாம். விஷுவல் ஸ்டூடியோக்குள்ள நான் இப்போ நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்கு 10.py அப்படின்னே பேர் வச்சிடுறேன். இதெல்லாம் நம்ம எப்பயும் பண்ணுறது தான், அதனால உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ மாடியூல்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். மாடியூல்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை வியூவர்ஸ். அது மாடியூல்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் கேம் க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று இன்புட் பண்ணுவாங்க. அது இன்புட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கால நம்மளால் அந்த கேமை க்ரியேட்டே பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பை கேம்னு ஒரு மாடியூல் இருக்குது, அப்புறம் ரேண்டம்னு ஒரு மாடியூல் இருக்குது, அப்புறம் பை TTSX3 அந்த மாதிரிலாம் மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல்லாம் பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த மாடியூலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம பிப்புன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கமாண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல டைப் பண்ண மாட்டோம். நம்ம வந்து அதை இந்த இடத்துல டைப் பண்ணுவோம். இந்த டெர்மினல் இருக்குல்ல, இந்த டெர்மினல் தான் நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ என்ன டைப் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து பிப் அப்படின்னு டைப் பண்ணேன். பிப்புனா வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பிப்புனா இப்போ நம்ம ஏதாச்சும் கடை வீட்டில் இல்லைன்னா நம்ம அம்மா அப்பா நம்மளை போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வியூஸ். இந்த பிப்பை வந்து நம்மளுக்கு நெட்டிலேருந்து இது கொண்டு வரும், நெட்டிலேருந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பிப்புனா ஒரு பேக்கேஜ் மேனேஜர். இந்த பேக்கேஜ் மேனேஜர் மூலயமா நம்ம எதை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் பிப்புன்னு போட்டு இன்ஸ்டால் தானே பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டால் ஸ்பெல்லிங் கரெக்டாக டைப் பண்ணலாம், அது எரர் வரும் வியூஸ் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ நெட்டு மூலயமா தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நெட்டு ஆன் ஆகிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க. என் நெட்டு ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து பிப் இன்ஸ்டால், இப்போ நான் வந்து எதை டவுன்லோட் பண்ண போகிறேன்னு பை கேம் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பை கேம்னா அது ஒரு கேம் க்ரியேட்டிங் மாடியூல் தான். அது பார்த்து வீடியோஸ்லாம் நம்ம கேம் க்ரியேட் பண்ணும்போது நானே உங்களுக்கு சொல்கிறேன். பை கேம் அப்படின்னு போட்டுடுறேன். பை கேம் ஸ்பெல்லிங் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேணால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறேன்னு தப்பு இல்லை. இது என்னென்னு டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ நம்ம இது யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ என்கிட்ட தந்தால் இங்கே பாருங்க என்ன நடக்குதுன்னு. நம்மளுக்கு எனக்கு வந்து ரெக்காயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வருது. பிகாஸ் நான் ஆல்ரெடி இந்த பை கேமிங்கிறது நான் என்னோடய கம்ப்யூட்டர் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால இந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்கிட்டுருப்பேன். இப்போ நம்ம ஏதாவது டவுன்லோட் பண்ணதாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரே செகண்ட். கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் பிப் இன்ஸ்டால் பேர் மறந்துச்சு, நம்ம ஒரு டைம் கூகுளில் செக் பண்ணலாமா? இல்லை வேஸ், இப்போ நம்ம பை கேம் அப்படின்னு இந்த பை கேம் மாடியூல் தான் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். வேறு எந்த மாடியூலும் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பிப் இன்ஸ்டால் பை கேம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஓகே வியூஸ், இந்த மாதிரி தான் வியூஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். பிப் இன்ஸ்டால் பை கேம் அப்படின்னு போட்டோம்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே இந்த இடத்துல உங்களுக்கு கடைசியாக ஃபுல்லாக எதுவும் டவுன்லோட் ஆகி லோட் ஆகிட்டே இருக்கும். லோட் ஆகி முடிஞ்சோடனே கடைசியாக உங்களுக்கு இந்த மாதிரி திரும்ப அதே லைன் வந்துடும். ஏன்னா பிஎஸ்சி யூசர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஏதோ ஒரு இது ஒரு ஃபைலோட இடத்தோட பேர், அவ்வளோதான் வியூஸ். இதெல்லாம் பார்த்து இந்த பார்த்தது தான் இப்போது அடுத்த வீடியோ வரும். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோஸ் அந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வியூஸ். அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல எப்படி இந்த மாடியூலை இன்புட் பண்ணுன்னு பார்க்கலாம். இம்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இம்போர்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம எதாக இருந்தாலும் இம்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே பாருங்க, எனக்கு இம்போர்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல ஒன் ப்ராப்ளம்னு சொல்லுது. அது ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்டட் மாடியூல் நேம். மாடியூல் நேம் நம்ம டைப் பண்ணலாம், அதான் நான் சொன்னேன்ல. அந்த மாடியூல் நேம் தான் டைப் பண்ணல. இப்போ நம்ம இதில் பை கேம்னு ஒரு மாடியூல் டவுன்லோட் பண்ணியிருக்கோம்ல, இந்த பை கேமுங்கிற மாடியூலோட பேரை கொண்டுட்டு இங்கே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல டைப் பண்ணாலும் சரி, டைப் பண்ணி முடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று ஓப்பன் ஆயிருந்தது. இந்த மாதிரி இந்த பை கேமுங்கிற ஒரு மாடியூல் இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு. உள்ள இந்த மாடியூல்ஸில் நீங்கள் நினைப்பீங்க இந்த மாடியூல்ஸே இருக்கிற நம்ம தேவலாம் இன்ஸ்டால்
இன்ஸ்டால் பண்ண நெட்டு தானே வேஸ்ட் ஆக போகுது, நம்மளே இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாமே அந்த மாதிரி கேட்பீங்க. ஆனால் நீங்கள் இதே மாதிரி ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப லேட் ஆகும். லேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நான் இந்த பை கேம்ங்கிறது ஒரு மாடியூல், மாடியூல்னால் ஆல்ரெடி அது இருக்கல டாப் வெர்ஷனு பெஸ்ட்டு வெர்ஷனில் இருக்கும். அதுக்கு மேலே அதுக்கு மேலே நம்மளால நினச்சா கூட நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதோட ஈக்குவலாக வேணால் நம்ம கிரியேட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு மேலே நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதாவது பை கேம் மாடியூல் வந்து ஒரு எப்படி சொல்கிறது பெஸ்ட்டு மாடியூல், இதுக்கு மேலே அதுக்கு அப்டேட்டே இல்லை அந்த மாதிரி. ஓகே வியர்ஸ், இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பை கேம் அப்படின்னு போட்டோன்னா வேலையே முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. அது பெருசாக டைப் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. இந்த மாதிரி சும்மா இம்போர்ட் பை கேம் த மாடியூல் இந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு அந்த டைப் பண்ணி கோ டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு இது ஆல்ரெடி அவங்களே ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க, அதை நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று இருக்க வியூவர்ஸ், இம்போர்ட் சிஸ்ன்னு ஒன்று இருக்கும். இம்போர்ட் சிஸ்ஸு, அந்த இம்போர்ட் சிஸ்ஸுக்கு வந்து நம்ம போயிட்டு டெர்மினல் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, பிகாஸ் அது ஒரு இன்பில்டு மாடியூல். இன்பில்ட் மாடியூல்லாம் வர்றது இல்லை இந்த இடத்துல வாழ்ன இந்த மாடியூல் கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டாலாக இருக்கும். இந்த பை கேமு இல்லை இல்லை, இந்த பைத்தான் டவுன்லோட் பண்ண முடியும், அப்புறம் இந்த விஷுவல்ஸ்டுடியோ கோட்லாம் டவுன்லோட் பண்ணோன்னா அது இன்பில்டாகவே இன்ஸ்டால் ஆகிருக்கும். எப்படி இப்போ நம்ம ஃபோன்லலாம் ஏதாச்சும் ஃபோன் வாங்குறோன்னா அதில் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோர் ஜிமெயில் அந்த மாதிரி டீஃபால்ட் ஆப்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் யோசிந்தோம். சிஸ்ஸுங்கிறது ஒரு டீஃபால்ட் மாடியூல், சிஸ்டம் தான் சிஸ்ன்போம். இந்த மாதிரி நிறைய இருக்குது வியூவர்ஸ். வியூவர்ஸ் நான் இன்னொன்று சொல்லணும், இந்த வீடியோ முடிஞ்சோடனே 4:00 நம்ம வந்து ஒரு லைவ் வைக்க போகிறோம் வியூவர்ஸ். அந்த லைவில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த லைவ்லலாம் நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த நம்ம இவ்வளோ பேசிக்ஸ் 10 வீடியோ பேசிக்ஸ்லேயே கற்றுக்கிட்டோம், இந்த பேசிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அதை தான் பற்றி நம்ம பார்க்கலாம். மறந்தாமல் அந்த லைவ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 4 PM தான் அந்த லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.